Okay, so நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் கோடி ரோட்ஸ்ல இருந்து. சோ மேட்ச்ல நம்ம வந்து பார்த்தோம் கோடி வந்து பிராக்க பீட் பண்ணிராரு. எஸ் கோடி வந்து பின் பண்ணிட்டாரு பிராக்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் WWE ல பார்த்தீங்க இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து நடந்துருக்கு. அண்ட் இந்த மேட்ச்ல கோடி வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிராரு. சோ மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோடியோட வைஃப் பிராண்டி ரோஸ் பத்தி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. தன்னோட ட்விட்டர் ஹேண்டில் பத்தி ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட உடம்புல ஃபுல்லா ரத்தமா வந்திருக்கு. ஆனா அவனோட ரத்தம் அது கிடையாது. சோ வகையில பார்த்தீங்க பிராண்டி ரோஸ் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கோடி ரோட்ஸ் வந்து பாராட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் பத்தி. சோ நீங்க பேக்லாஷ்ல இந்த மேட்ச்ல நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா பிராக்கோட இந்த மேட்ச் ஃபார்மேட் இருக்குல்ல சண்டை போடுற விதம். சோ அத பாத்தீங்கன்னா அந்த பழைய பீஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாரோ அந்த பழைய பீஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி வந்து WWE வந்து புக் பண்ணிருக்காங்க. லைக் உங்களுக்கு வந்து தெரியும் பிராக் வந்து ஃபர்ஸ்ட் வருவாரு. தென் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய பீஸ்ட்டை சொல்றாரு. பழைய பிராக் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்ளெக்ஸ் சிட்டியில வந்து கொண்டு போவார். 1 சூப்ளெக்ஸ் 2 சூப்ளெக்ஸ் அந்த மாதிரி சூப்ளெக்ஸ் போட்டு போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்ளெக்ஸ் சிட்டியில கொண்டு போற மாதிரி அந்த மாதிரி ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய பிராக் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கையும் வந்து WWE பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் வந்து காட்ட வராங்க. ஸோ கேரக்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ரெஸ்லிங் பண்ணுற விதம் கூட வந்து மாறும். அந்த மாதிரி வந்து இதை வந்து ஒரு பெரிய நோட் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிராக்கை ஆஸ் அ காவ் போய் பார்த்துருந்தோம்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மேட்ச் பண்ணுற விதம் வந்து வேற மாதிரி இருந்தது. பட் பீஸ்டோட ஸ்டைல் வேறு. அண்ட் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம். மேட்ச் வந்து நல்லாவே இருந்தது. இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் மேட்ச்னு சொல்லக்கூடாது. மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பின் ரோல் மூலிமா பின் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து காண்ட் ஆகிட்டாங்க. பட் அதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து நம்ம ஃபீல்டு வந்து இப்போ கண்டினியூ ஆகிறது வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வந்து எக்ஸைட்டடாக இருப்பீங்க அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுன்னு, அடுத்தது கோடி வாங்க போகிறாரா என்னன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பை தி வே இந்த மாதிரி ஒரு சின்ன நோட் நம்ம பண்ணணும். பிராக்கோட அந்த பழைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணீங்களா இல்லை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிராக் வந்து எத்தனை சூப்ளெக்ஸ் போட்டாருன்னு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ரால்ஸ் பற்றி. ஸோ ஃபேண்டலி செத் ரால்ஸ் பார்த்தீங்கன்னா ஓமாஸ் வந்து பீட் பண்ணிட்டாரு. லிட்டரலி யாராலையும் வந்து நம்ப முடியல. ஏன்னா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓமாஸ் வந்து லிட்ரலி அவரோட பவர் என்னென்னு வந்து நமக்கு இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓமாஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இது. நம்மளோட செத் ரால்ஸ் வந்து அந்த லெவலில் நல்லா சேல் பண்ணாரா இல்லை வந்து ஓமாஸ் வந்து உண்மையிலே நல்லா வந்து ரெஸ்லிங் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் மேட்ச் வந்து ஓமாஸ் சைடில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் செத் ரால்ஸ் மேபி நான் நினைக்கிறேன். அதாவது செத் ரால்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு கர்ப் ஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எஸ் சூப்பர் கர்ப் ஸ்டம்னு வந்து சொல்லப்படுது. டாப் ரோப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட ஃபினிஷர் கர்ப் ஸ்டாப் வந்து ஓமாஸ்க்கு வந்து போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து மேட்சே ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செத் ரால்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்கப்படுது. ஸோ அதுலேயும் வந்து நம்மளோட செத் ரால்ஸ் வந்து சொல்கிறாரு நான் இது வந்து நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் அந்த சூப்பர் ஜாயிண்ட். இதை நீங்கள் வந்து சூப்பர் கர்ப் ஸ்டம் சொல்லுங்கள் இல்லை வந்து இதை வந்து ஜாயிண்ட் கர்ப் ஸ்டம் எது வேணால் சொல்லுங்கள். பட் நான் வந்து இவனை வந்து பீட் பண்ணிட்டேன் ஜாயிண்ட்டை. தென் வந்து அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து செத் ரால்ஸ் வந்து எந்த வழியில் போனோம் அவர் வந்து அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்க்க போகணும். நம்ம எல்லாருமே அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பேட் பனி அண்ட் நம்மளோட ட்ரிபிள் எச் பற்றி. ஸோ மேட்ச் லிட்டரலி வேறு லெவலில் இருந்தது. ஐநோ நம்ம இந்தியாவில் வந்து யாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பேட் பனி வர்சஸ் டேமியன் பிரைஸ்ட் மேட்ச் மேலே. ஸோ அவ்வளோ பார்த்தீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் மேட்ச் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உண்மை ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் மேட்ச் எப்படி இருந்தது. ஐ திங்க் நான் பர்சனலாக சொல்லணும்னா இந்த பேக்லேஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னால் இந்த மேட்ச் தான். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி லைட்டாக கூட எனக்கு வந்து போர் அடிக்கல. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது மேட்ச்சில் வந்து எல்லாமே இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இந்த பேக்லாஷ்ல. ஸோ நம்ம மட்டும் வந்து இந்த மாதிரி நினைக்கல. ஸோ இந்த மேட்ச் வந்து மேபி நல்லா இருக்காதுன்னு, ஏன்னா ஒரு செலிபிரிட்டி அந்த மாதிரிலாம். பட் எல்லாரையும் வந்து ஷாக் பண்ணி பேட் பனி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் லிட்டரலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த செலிபிரிட்டி பேட் பனியை தான் வந்து அப்ரிசியேட் பண்ணுறாங்க தவிர யாருமே வந்து நம்மளோட டேமியன் பிரைஸ்ட் பற்றி வந்து பேச மாட்டாரு. இந்த மேட்ச் கெத்தாக இருக்குது, இந்த மேட்ச் வந்து சூப்பராக இருக்குன்னா டெஃபினெட்லி நம்மளோட டேமியன் பிரைஸ்ட்னால தான். ஏன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேமியன் பிரைஸ்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் வந்து இந்த மேட்ச் ஓட்டினார்னா அது டேமியன் பிரைஸ்ட் தான். அதுவே பேக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் போவாங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் நம்மளோட ட்ரிபிள் எச் கண்ணிலே வந்து தெரியும் அவருக்கு வந்து எவ்வளோ ப்ரௌடாக இருக்குன்னு. ஸோ பேட் பனி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாருன்னு அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் பார்த்தா. ஸோ ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அவர் வந்து பேட் பனியை கட்டி பிடிப்பார், சேஸ் நீ பண்ணிட்டேன் அந்த மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் ரிலேட்டட் இன்னொரு அப்டேட் என்னன்னா ஸோ பேட் பனியோட இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் வந்து இதனால் வந்து பேட் பனி நம்ம அகைன் வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் வந்து பார்க்கலாம். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லப்படுது. சேஸ் நீங்கள் வந்து பேட் பனியோட அகைன் ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம் வரப்போகிற சம்மர் ஸ்லாம். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் அகைன் நம்மளோட பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ பிராக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆயிருக்கு இன்னைக்கு. நீங்கள் பார்த்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோடி வந்து பிராக் வந்து பின் பண்ணிடுறாரு. ஸோ இதில் என்னடா ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ கிட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பிராக்கை ஒருத்தர் வந்து பின் பண்ணியிருக்காரு. கேஸ் 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராக் வந்து பின் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பின் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு நான் டைட்டில் மேட்ச், சாரி நான் கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராக் வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பின் மூலியமாக வந்து தோத்துறாங்க. இதுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016 சர்வைவர் சீரிஸ்ல கோல்பர்க் வர்சஸ் பிராக் ஆன மேட்ச் நடந்தது. உங்க எல்லாருக்குமே அந்த மேட்ச் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சில செகண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா கோல்பர்க் முடிச்சு விட்டுருப்பாரு பிராக். ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச் அது, அதில் வந்து பிராக் தோத்துருப்பாரு. அண்ட் அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பிராக் வந்து தோத்துதில்லை, அதாவது ஒரு நான் டைட்டில் மேட்ச்ல பின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்கினதில்லை. பட் ஆஃப்டர் 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோடி ரோட்ஸ் வந்து பின் பண்ணியிருக்காரு பிராக் லெஸ்னரை. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இத்தனை 7 வருஷம் வந்து இந்த ஸ்ட்ரீக் போயின்னு இருந்தது. பட் அந்த ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச்ல நம்மளோட பிராக் வந்து பின் வாங்கிட்டாரு. அண்ட் இந்த மேட்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ஃபேஸ் தானே, அவர் வந்து ஹீல் மாதிரி லுக் லைக் வந்து இந்த மேட்ச்ல அவர் ஹீல் மாதிரி இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஓடி போயிட்டாரு. அவர் பண்ணுற இதெல்லாம் வந்து ஹீல் மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராக் தான் என்ன எங்களோட ஹீரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிராக்கை தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க மேட்ச்ல. லைக் வந்து சூப்ளாக் சீட்டி அந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பிராக் கூட சிரிச்சிருந்தார். லுக் லைக் அந்த காபாய் வந்து இன்னுமே இருக்காரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அவர் வந்து சிரிச்சிருந்தாரு. லிட்டரலி அந்த பழைய பீஸ்லாம் கிடையாது, காபாய் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எஸ் பதவியா பிராக்கோட ஒரு ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆயிருக்கு. உங்களோட தாட்ஸ் இதை பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட செகண்ட் சேனலில் அட்வான்ஸ் சிட்டியில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்க. ஸோ திரும்பி மீட் பண்ணுறோம் நம்மளோட அடுத்த அப்டேட் வீடியோவில். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.